ஹலோ ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராம்ஸ் கிச்சன். இன்னி நீங்க பார்க்க போறது ஆப்பத்துக்கான ரெசிபி. இது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இங்க நான் ஃபர்ஸ்ட் ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க, இல்லை எதுனா ஒரு கப்பு உங்களுக்கு எந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கான பச்சரிசி சேர்த்துக்கோங்க. ரெண்டு கப் பச்சரிசி சேர்த்த பிறகு அதுலேயே வந்து 2 கப் அளவுக்கான புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. அதாவது இட்லி அரிசி சொல்கிறோம் இல்லைங்களா, புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. ஸோ இங்கே பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். ஸோ 2 கப் புழுங்கல் அரிசி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கல் அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கான உளுத்தம்பருப்பு போதுமானது. ஸோ இங்கே நான் 2 கப் பச்சரிசி, 2 கப் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறதுனால 2 வாட்டி நான் 1/4 கப் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அலைச்சிட்டு அட்லீஸ்ட் 1-8 hours வந்து ஊற வச்சுருங்க. ஓவர் நைட் ஊறிச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து இது ஓவர் நைட் தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ காலையில் வந்து இது வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரிசியும் ஊறிடுச்சு. இது வந்து நம்ம நல்லா சாஃப்டாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ இப்போ இந்த அரிசி எல்லாம் எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுருங்க. நீங்கள் வந்து இது கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். ஆனால் சாஃப்டாக வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக இருக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி ரொம்ப ஜாஸ்தி தண்ணியும் ஊற்றி அரைச்சி வச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதுமானது. நல்லா ஒரு சாஃப்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் மிச்சம் இருக்க மாவி மறைச்சி எடுத்துங்க. இது பாருங்கள், இது போல் சாஃப்டாக இருக்கணும். இப்போது அரிசி அரைக்கும் போதே வந்து நீங்கள் வந்து அதில் சாதம் சேர்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து சாதம் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1/2 கப் அளவுக்கான 3/4 கப் அளவுக்கான சாதம் சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து 2 கைப்பிடி அளவுக்கு கை நிறச்சி எடுத்து போட்டுக்கலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் ஃபுல் கை நிறச்சி நீங்கள் வந்து சாதம் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இப்படி கை மெஷர்மெண்ட்டில் எடுக்க முடியல அப்படின்னா வந்து நீங்கள் 1/4 கப் அளவுக்கான சாதத்தை போட்டுக்கோங்க. ஸோ இங்கே நான் 2 கிளாஸ் எடுத்துருக்கிறதுனால, 2 கிளாஸ் பச்சரிசி, 2 கிளாஸ் புழுங்கல் அரிசி எடுத்ததுனால நான் 2 கைப்பிடி அளவுக்கான சாதம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதே 1 கிளாஸ் பச்சரிசி, 1 கிளாஸ் புழுங்கல் அரிசி அப்படியே எடுத்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1 கைப்பிடி அளவுக்கான சாதம் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கான உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதே சேம் மெஷர்மெண்ட் தான் நீங்கள் வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை இதை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், மாவு ரெடி. நல்லா வந்து சாஃப்டாக அரைச்சாச்சு. பாருங்கள், திக்காகவே இருக்குது, பேட்டர் ரொம்ப தண்ணியாக இல்லை. இப்போ இது வந்து உப்பு போடாமல் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில், இது வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 2 வாரம் வரைக்கும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது நீங்கள் உப்பு போட்டுட்டிங்க அப்படின்னா வந்து இமீடியட்டாக நீங்கள் அன்னைக்கு வந்து செய்யணும். ஸோ உப்பு போட்டு வச்சுட்டு இதை வந்து நல்லா புளிச்சு வரட்டும் மாவு. ஸோ இது நீங்கள் 1 நாளுக்கு மட்டும் செய்கிறீங்கன்னா நீங்கள் இப்போவே உப்பு போட்டு கரைச்சி மூடி வச்சுருங்க. இது வந்து நீங்கள் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அப்புறமா யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உப்பு போடாமல் வைங்க. ஸோ பாருங்கள், நல்லா மாவு புளிச்சு வந்திருக்குது. நெக்ஸ்ட்
இப்போது நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கான சுகர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கான பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு அதை நல்லா கரைச்சிடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியை போட்டு அதை வந்து நல்லா கரைச்சிடுங்க. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இதுதான் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இந்த மாவை வந்து நல்லா ஆப்ப மாதிரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை மறக்காமல் செய்யுங்க. இதை சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து 15 நிமிஷம் பக்குவம் இதை மூடி வச்சுருங்க. ஸோ இந்த 15 நிமிஷத்துலேயே இந்த மாவு வந்து நல்லா உப்பி வந்துடும். ஸோ நீங்கள் மாவு புளிக்க வைக்கிறீங்க இல்லைங்களா, ஓவர் நைட் ஃபர்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த ஃபர்மெண்டேஷனில் உங்களுக்கு வந்து மாவு அவ்வளோ குவான்டிட்டிக்கு வந்து இட்லி மாவு புளிச்சு வர மாதிரி வராது, ஓரளவுக்கு புளிச்சிருக்கும். ஆனால் இந்த ஃபர்மெண்ட் இது பண்ணும் போது, ஆக்டிவேட் பண்ணும் போது மாவு நல்லா வந்து உப்பி வரும். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வந்து 15 மினிட்ஸ் பக்கம் மூடி வச்சிடலாம். இப்போது நான் ஆப்பிள் கடாய் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த கடாயில் தான் நான் அப்பம் ஊற்றுறேன். ஆப்பம்முக்குனே செப்பரேட்டாக ஒரு கடாய் வரும், ஆனால் என்கிட்ட இது தான் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பாத்திரம். ஸோ இது வந்து நல்லா சூடாகிடுச்சு. ஸோ லைட்டாக எண்ணெய் விட்டு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நான்ஸ்டிக் மாதிரி தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. இப்போது இந்த மாவு இது போல் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து இப்படி ஸ்ப்ரெல் பண்ணுங்கள். இப்படி நல்லா வந்து இதை சுற்றி விட்டிங்கன்னா சென்டரில் வந்து மாவு திக்காக இருக்கும், சைட்லலாம் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இப்போ இதை ஸ்லோவில் வச்சுட்டு மூடி விட்டுடுங்க. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாக வைக்காதீங்க, ஸ்லோலியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சைட்லலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. சென்டரில் நல்லா ஒரு பிரெட் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும், சைடில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே வந்துருச்சு. இது நம்ம வந்து கரண்டி போட்டு கூட எடுக்க வேண்டியதில்லை. ஸோ அவ்வளோதான், அப்பம் ரெடி. சென்டரில் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சைடில் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அதை தொடும் போது, அதை நீங்கள் அந்த மாவில் அரைச்சி இதை செய்யும் போது அந்த ஃபீலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேங்காய் பால் கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க இதை வந்து பாயா கூட சாப்பிடலாம், இல்லை மட்டன் குருமா கூட சாப்பிடலாம். அதே வெஜ் செய்கிறவங்க வெஜ் குருமா கூட இதை சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியோட அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி ஊற்றி காட்டுறேன். ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இதில் இப்படி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. வட்டிட்டு மூடி வச்சுருங்க. இது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் உங்கள் டேஸ்ட்டு. அவ்வளோதான். இது 2-3 நிமிஷம் பக்குவம் ஆகும் வேகிறதுக்கு. பாருங்க, ஜஸ்ட் அப்படி எடுக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக வந்துடுது. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய அப்பம் ரெடி. நான் இன்னைக்கு இதை வந்து தேங்காய் பால் கூட சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் இதை எது கூட சாப்பிடுவீங்க, உங்களுக்கு இது எப்படி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.
எனக்கு இந்த ரெசிபி என் அக்கா கற்றுக் கொடுத்தாங்க. நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த சென்டரில் அந்த திக்காக இருக்கிறது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அது ஒரு பிரெட் மாதிரி இருக்கும். அண்ட் சைடில் செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். தேங்காய் பால் கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.